ஸ்டூடண்ட் ஃபெமினாஸ் வணக்கம். இன்னைக்கு நாம யூ கழுத்தும் ரவுண்ட் கழுத்தும் வரைந்து கட் பண்ணுவது எப்படி என்று பார்ப்போம். முதல்ல நாம யூ கழுத்தில் பின் கழுத்து வரைவது எப்படி என்று பார்ப்போம். இந்த கழுத்தில் வந்து அகலம் ஆழம் ரெண்டும் உங்கள் தேவைக்கேற்ப வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து அகலம் ரெண்டே முக்காலும் ஆழம் அஞ்சரையும் வச்சுருக்கிறேன். கீழேயும் அதே ரெண்டே முக்கால் வரணும். அடுத்தது ரெண்டே முக்காலுக்கு அஞ்சரைன்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கட்டம் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதில் இந்த ஆழத்தில் பாதியில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும். ஷோல்டருக்கு ஒரு அரேஞ்ச் மார்க்கிங் பண்ணிக்கணும். இங்கே லாஸ்டில் அரேஞ்ச் மார்க்கிங் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த கார்னர்லேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இப்போது கழுத்து ரவுண்டு வரைவது எப்படின்னு பார்ப்போம். இந்த பேப்பரை தலைகீழாக வச்சுக்கிட்டு இந்த சென்டர்லேருந்து கொண்டாந்து இந்த ஒரு இன்ச் மார்க்கிங்கில் இப்படி டச் பண்ணிவிட்டு நேராக கொண்டாந்து இந்த அரை இன்ச்சில் நிறுத்திக்கணும். புரியுதுங்களா? இப்போது கட் பண்ணிக்கணும். எப்படின்னா ஒரு பாயிண்ட் உள்ளே தள்ளி இந்த ரவுண்டுக்கு சுற்றிலும் கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் யூ கழுத்து. இந்த யூ கழுத்து சுடிதார், கவுனு, டாப்ஸு, ஃப்ராக்கு, நைட்டியில் யூஸ் பண்ணிக்கலாம். முன் பின் ரெண்டு பக்கமும் இந்த ஷேப்பை வச்சுக்கலாம். அல்லது முன் கழுத்தில் யூ ஷேப்பும் பின் கழுத்தில் டிசைன் கழுத்தும், அல்லது பின் கழுத்தில் யூ ஷேப்பும் முன் கழுத்தில் டிசைன் கழுத்து, இந்த மாதிரி உங்கள் தேவைக்கேற்ப வச்சுக்கலாம். அடுத்தது இந்த யூ ஷேப் கழுத்தை ஜாக்கெட்டில் மட்டும் முன் கழுத்து வச்சா கொஞ்சம் மாற்றம் வரும். இந்த முன் கழுத்தில் இங்கே 1.5 இன்ச்சும் இங்கே 3/4 இன்ச் வைக்கிறது தான் மாற்றம். புரியுதுங்களா? இப்போது இங்கே 1.5 இன்ச் தள்ளி வைக்கிறோம்ல, அது எதுக்குன்னா கொக்கிப்பட்டி காஜாப்பட்டி தைச்சா 3/4 இன்ச் போயிடும். மிச்சம் இந்த 3/4 இன்ச் இந்த பக்கமும் இதே மாதிரி வரும். இதனால் ரவுண்டு ஷேப் சூப்பராக வரும். இல்லைனாக்கா நம்ம இங்கே குறைச்சி வச்சோம்னா இந்த கழுத்து வந்து இப்படி வரும், கார்னர் மாதிரி வரும், ஷேப்பு அழகாக இருக்காது. இப்படி நம்ம தள்ளி வைக்கிறதுனால கொக்கிப்பட்டி காஜாப்பட்டி போய் மிச்ச இடம் இங்கே இதே மாதிரி சமமாக வரும். இப்போது கட் பண்ணுவோம். கட் பண்ணும்போது பேப்பரை தலைகீழாக வச்சுட்டு இந்த கோட்டுக்கு முன்னாடி 1 பாயிண்ட் தள்ளி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே அகலமாக வர்றதுனால 3/4 இன்ச் போயிடும். புரியுதுங்களா? மிச்சம் இங்கே சீராக ஒரே மாதிரியாக வரும். அடுத்தது ரவுண்ட் கழுத்து வரைவது எப்படி என்று பார்ப்போம். இப்போது ரவுண்டு கழுத்துக்கும் 2.75 ஆழம் 5.5 வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப அகலமும் நீளமும் உங்கள் இஷ்டப்படி வச்சுக்கலாம். இப்போது பழையபடி இங்கே 1/2 இன்ச்சும் இங்கே 1/4 இன்ச் தள்ளி வச்சு ஸ்லாண்டிங் கோடு போட்டுக்கணும். இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சு அளவு குறிச்சிக்கணும். இங்கே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போது ரவுண்ட் கழுத்தை எப்படி வரைஞ்சி வெட்டணும்னு பாருங்கள். இந்த பேப்பரை தலைகீழாக வச்சுக்கிட்டு இந்த 1/2 இன்ச்சிலேருந்து இப்படியே இந்த பக்கத்து கோடு இருக்குல்ல, இதில் டச் பண்ணி திருப்பியும் இங்கே 1 இன்ச்சில் இந்த கோடை டச் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டாந்து இந்த 1/2 இன்ச்சில் நிறுத்திக்கணும். இப்போ பாருங்கள், ரவுண்ட் கழுத்து வரைஞ்ச பிறகு வெட்டிட்டோம். இதோட ஷேப் பாருங்கள். புரியுதுங்களா? இந்த கழுத்தை வந்து சுடி, ஃப்ராக்கு, கவுனு, டாப்ஸு, நைட்டி இது எல்லாத்துலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முன் கழுத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், பின் கழுத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாக்கெட்டில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கட் பண்ணணும். இந்த ரவுண்ட் கழுத்தை ஜாக்கெட்டோட முன் கழுத்தில் கட் பண்ணும்போது இங்கே 1/2 இன்ச் வச்சோம், இங்கே 1/5 இன்ச் வச்சுக்கணும்.
இந்த கார்னர்லேருந்து ஒரு இன்ச் வச்சோம், இங்கே முக்கால் இன்ச் மட்டும் வச்சா போதும். இங்கே ஷோல்டருக்கு அரை அரை இன்ச்சு மார்க்கிங் பண்ணிக்கணும். இப்போது ஜாக்கெட்டோட ரவுண்ட் ஷேப் முன்கழுத்து வரைவது எப்படின்னு பார்ப்போம். இந்த பேப்பரை தலைகீழாக வச்சுக்கிட்டு இந்த அரை இன்ச்சிலேருந்து இப்படியே கொண்டாந்து பக்கத்து கோடு இருக்குல்ல இதில் டச் பண்ணி இங்கே முக்கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணோம். இதில் டச் பண்ணி இங்கேருந்து ஒன்றைக்கு மார்க்கிங் பண்ணோம். இதில் கொண்டாந்து நிறுத்திக்கணும். இப்போது ஜாக்கெட்டோட முன்கழுத்து ரவுண்ட் கழுத்து வெட்டிட்டோம் பாருங்கள், இப்படி வருது. இங்கே 1.5 இன்ச் தள்ளி வச்சதுனால 1.5 3 இன்ச்சுக்கு நேர் கோடு வருது. இதையே நாங்கள் கொக்கிப்பட்டி காஜாப்பட்டிக்கு இவ்வளோ தூரம் போச்சுன்னா கரெக்டான ரவுண்டு கிடைக்கும். இதுவரை நான் சொல்லி கொடுத்த யூ ஷேப் கழுத்தும் ரவுண்ட் ஷேப் கழுத்தும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பேப்பரில் கட் பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நான் சொல்லி கொடுத்த இந்த முறை வந்து ஒரு தடவையில் வராது, அதனால தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொல்லி கொடுத்த எல்லா ட்ரிக்ஸும் நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.